பாடத்தில் பகுமுறை வடிவியல் முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம் மற்றும் முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் கணக்கும் விளக்கப்பட்டுள்ளது. வீடியோவை பார்க்கும் பொழுது பேப்பர் மற்றும் நோட்டு புத்தகத்தில் குறித்து கொள்ளவும். மேலும் உனது நண்பர்களுக்கும் அனுப்பி எளிமையான முறையில் கணக்கை செய்வது எப்படி என்பது தெரிந்து கொள்ள சொல்லவும். பகுமுறை வடிவியல் முக்கோணத்தின் பரப்பு காணுதல். மூன்று புள்ளிகளை x1, y1, x2, y2, x3, y3 ஆகிய புள்ளிகளால் கார்டீசியன் தளத்தில் அமையப்பெறும் முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம். முதலில் 1, 2, 3 என்ற எண்களை இந்த மாதிரி இடம் விட்டு எழுதி கொள்ள வேண்டும். முதலில் 1, 2, 2, 3 முதல் வரிசையில் இடம் விட்டு இந்த மாதிரி எண்களை எழுதிக்கொள். இரண்டாம் வரிசையில் 2 ஆரம்பித்து 2, 3, 1 என எழுதிக்கொள்ளவும். மூன்றாவது வரிசையில் 3 ஆரம்பித்து மீண்டும் 1, 3 அடுத்த எண் 1, அதற்கு பின் 2 இந்த வரிசையில் எழுதிய பின் முதல் எண்ணின் முன்னால் எக்ஸும் இரண்டாவது 2 எண்களின் முன்னால் ஒய்யும் எழுத வேண்டும். இங்கே 1 முன்னால் எக்ஸ், 2, 3 முன்னால் ஒய். இதே மாதிரி அடுத்த வரிசையிலும் எழுத வேண்டும். படத்தில் கவனி. முதல் எண்ணின் முன்னால் எக்ஸ், 2 முன்னால் ஒய், 3 முன்னால் ஒய். முதல் எண்ணின் முன்னால் எக்ஸ், 2 முன்னால் ஒய், 3 முன்னால் ஒய். இவ்வாறு எழுதிய பின்பு ஒய் என்ற 2 புள்ளிகளையும் அடைப்பு குறிக்கில் இட்டு மைனஸ் அடையாளம் இடையில் எழுதிக்கொள்க. படத்தில் காட்டியவாறு முதல் 2 கடைசியில் பிளஸ் அடையாளம் எழுதுக. ஹோல் பிராக்கெட் 1/2 என்பதை எழுதிக்கொள்க. இதுவே முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம். முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம் 1/2 ஆஃப் x1 பெருக்கல் y2 மைனஸ் y1 பிளஸ் x2 பெருக்கல் y3 மைனஸ் y1 பிளஸ் x3 பெருக்கல் y1 மைனஸ் y2. இவையே முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரமாகும். இப்பொழுது கணக்கை செய்ய இங்கே -3, 5, 5, -2 மற்றும் 5, 6 ஆகிய புள்ளிகளை உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு காண்க. இந்த முக்கோணத்தின் புள்ளிகள் வரைபடத்தாளில் இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கும். -3, 5 இது இரண்டாவது கால்பகுதி. -5, 2 இது நான்காவது கால்பகுதி. 5, 6 இது முதல் கால்பகுதி. இதை முதலில் ஞாபகம் வைத்துக்கொள். முதல் கால்பகுதியில் அனைத்து எண்களும் பிளஸ் பிளஸ் என இருக்கும். இங்கே மைனஸ் பிளஸ் என இருக்கும். இரண்டாவது கால்பகுதி. மூன்றாவது கால்பகுதியில் மைனஸ் என இருக்கும். நான்காவது கால்பகுதியில் பிளஸ் மைனஸ் என்று எண்கள் இருக்கும். இவ்வாறு வரைபடத்தாளில் குறித்து முக்கோணத்தை வரைந்து கொள்ளவும். இப்பொழுது முக்கோணத்தின் பரப்புக்கான 3 புள்ளிகளை வரிசையாக எழுதி முதலாவது புள்ளியை 4வதாக எழுதி குறுக்கு பெருக்கல் செய்ய வேண்டும். 3 புள்ளிகள் வரிசையாக எழுதியாகிவிட்டது. முதல் புள்ளியை
நான்காவதாக எழுதுகிறோம். எழுதி குறுக்கு பெருக்கல், படத்தில் காட்டியவாறு குறுக்கு பெருக்கல் செய்க. மைனஸ் மூன்று கமா இரண்டை பெருக்க, மைனஸ் இரண்டை பெருக்க கிடைப்பது பிளஸ் ஆறு. ஐந்து கமா ஆறை பெருக்க நமக்கு கிடைப்பது முப்பது. ஐந்து கமா ஐந்தை பெருக்க நமக்கு கிடைப்பது இருபத்தி ஐந்து. மீண்டும் இடதுபுறம் ஐந்து கமா ஐந்தை பெருக்க இடதுபுறம் ஐந்து கமா ஐந்தை பெருக்க இருபத்தி ஐந்து. மைனஸ் இரண்டு கமா ஐந்து மைனஸ் பத்து. ஆறு கமா மைனஸ் மூன்று மைனஸ் பதினெட்டு. வலதுபுறம் கிடைத்த விடை அனைத்தையும் கூட்ட வேண்டும், இடதுபுறம் கிடைத்த விடை அனைத்தையும் கூட்ட வேண்டும். குறுக்கு பெருக்கல் மூலம் கிடைத்த எண்களை கூட்ட வலதுபுறம் ஒரு எண் இடதுபுறம் ஒரு எண் கிடைக்கும். இங்கே வேறு வேறு குறியுடைய இரு எண்களின் கூட்டல் அல்லது கழித்தல் செய்யும் பொழுது பெருக்கலை பயன்படுத்தக்கூடாது. நிறைய மாணவர்கள் செய்யும் தவறு மைனஸ் இன்று மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்று பிளஸ் மைனஸ் என்ற பெருக்கல் வாய்ப்பாட்டை கூட்டலிலும் கழித்தலிலும் பயன்படுத்துகிறீர்கள். இதை என்ன செய்ய பயன்படுத்தக்கூடாது, இங்கே வாய்ப்பாடே வரக்கூடாது. நீ கூட்டல் மற்றும் கழித்தல் மட்டும்தான் செய்ய வேண்டும். இங்கே ஆறு கமா முப்பது கூட்டினால் முப்பத்தி ஆறு, ஆறு கமா இருபத்தி ஐந்து கூட்ட நமக்கு முப்பத்தி ஆறு பிளஸ் இருபத்தி ஐந்தை நமக்கு கூட்ட கிடைப்பது அறுபத்தி ஒன்று. இங்கே இடதுபுறம் கூட்ட விளையும் போது இருபத்தி ஐந்து மைனஸ் பத்து என்றால் இருபத்தி ஐந்திலிருந்து பத்தை கழிக்க வேண்டும். இங்கே பெரிய எண்ணின் குறி இருபத்தி ஐந்து பிளஸ், எனவே மிகை குறியை இதில் எழுதி கொள்ள வேண்டும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை விடையின் முன்னால் எழுத வேண்டும். இருபத்தி ஐந்து மைனஸ் பத்து, இங்கே நமக்கு கிடைப்பது இருபத்தி ஐந்திலிருந்து பத்தை கழிக்க நமக்கு கிடைப்பது பதினைந்து. பதினைந்து மைனஸ் பதினெட்டு, பதினைந்திலிருந்து பதினெட்டை கழிக்க பெரிய எண் பதினெட்டு சிறிய எண் பதினைந்து, எனவே பதினெட்டிலிருந்து பதினைந்தை கழித்து பதினெட்டின் முன்னால் உள்ள அடையாளத்தை விடையில் எழுத வேண்டும். பதினெட்டிலிருந்து பதினைந்தை கழித்தால் நமக்கு கிடைக்கும் விடை மூன்று. மூன்றின் முன்னால் பதினெட்டின் அடையாளம் மைனஸை எழுத வேண்டும். இதை நன்கு ஞாபகப்படுத்திக் கொள்க. இடதுபுற விடை மைனஸ் மூன்று. இப்பொழுது நமக்கு கிடைத்த விடைகளை வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் கழித்து இரண்டால் வகுக்க வேண்டும். அதை செய்யும் முன் பேப்பரில் இதை எழுதி கொள்க. மீண்டும் ஒரு தடவை குறுக்கு பெருக்கல் எவ்வாறு செய்தோம் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்வோம். குறுக்கு பெருக்கல் செய்து வலதுபுற விடையிலிருந்து இடதுபுற விடையை கழிக்க நமக்கு கிடைப்பது வலதுபுறம் ஏற்கனவே பார்த்தோம். வலதுபுறம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று, இடதுபுறம் இருபத்தி ஐந்து மைனஸ் பத்து பத்து. இருபத்தி ஐந்து மைனஸ் பத்து பதினைந்து, பதினைந்து மைனஸ் பதினெட்டு, பதினெட்டிலிருந்து பதினைந்தை கழிக்க மூன்று. பெரிய எண்ணின் குறியை விடையின் முன்னால் எழுத மைனஸ் மூன்று. வலதுபுற விடையிலிருந்து இடதுபுற விடையை கழித்து இரண்டால் வகுக்க வேண்டும். இதுவே நமக்கு முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம். வலதுபுற விடை மைனஸ் அறுபத்தி ஒன்று, இடதுபுற விடை மைனஸ் மைனஸ் மூன்று. கழிக்க வேண்டும் என்பதால் அறுபத்தொன்னு மைனஸ்
நமக்கு கிடைத்துள்ள விடை -3. எனவே அதை -3 என்று எழுதி கொள்கிறோம். தொடர்ந்து 2 மைனஸ் வருவதால் இந்த 3 என்ற எண் பிளஸ் ஆக மாறும். மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்குகிறோம். இப்பொழுது மட்டுமே நம்ம மைனஸ் இன்று மைனஸ் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்த வேண்டும். கூட்டல் கழித்தல் செய்யும் போது வாய்ப்பாடை பயன்படுத்தக்கூடாது. 61 பிளஸ் 3 பெருக்க கிடைப்பது 64. 1/2 பெருக்கல் 64. 64 இரண்டால் வகுக்க நமக்கு கிடைப்பது 32 சதுர மீட்டர். 32 பரப்பு என்றால் நாம் அதை சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என குறிப்பிடுவோம். எனவே பரப்பு என்பது இங்கே -+32 சதுர சென்டிமீட்டர் ஆகும். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பரப்பு 32 சதுர அடிகள், சதுர சென்டிமீட்டர் சொல்லலாம் அல்லது சதுர அடிகள் என குறிப்பிடலாம். வீடியோவில் வரும் பாடத்தை நன்கு கவனித்து பேப்பரில் அல்லது கணக்கு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்க. எழுதாமல் வெறும் வீடியோவை மட்டும் பார்த்தால் கணக்கு செய்ய வராது. எவ்வாறு செய்தோம் என்பதை மீண்டும் ஒருமுறை பார்த்துக் கொள்வோம். குறுக்கு பெருக்கல் செய்து வலதுபுற விடையிலிருந்து இடதுபுற விடையை கழிக்க நமக்கு கிடைப்பது வலதுபுறம் ஏற்கனவே பார்த்தோம். வலதுபுறம் 67, 61 இடதுபுறம் 25 -10 10. -10 15. 15 -18 18லிருந்து 15ஐ கழிக்க 3. பெரிய எண்ணின் குறியை விடையின் முன்னால் எழுத -3. வலதுபுற விடையிலிருந்து இடதுபுற விடையை கழித்து 2ஆல் வகுக்க வேண்டும். இதுவே நமக்கு முக்கோணத்தின் பரப்புக்கான உதவும் சூத்திரம். வலதுபுற விடை -61, இடதுபுற விடை -3. கழிக்க வேண்டும் என்பதால் 61 மைனஸ், நமக்கு கிடைத்துள்ள விடை -3. எனவே அதை -3 என்று எழுதி கொள்கிறோம். தொடர்ந்து 2 மைனஸ் வருவதால் இந்த 3 என்ற எண் பிளஸ் ஆக மாறும். மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்குகிறோம். இப்பொழுது மட்டுமே நம்ம மைனஸ் இன்று மைனஸ் அந்த வாய்ப்பாடை பயன்படுத்த வேண்டும். கூட்டல் கழித்தல் செய்யும் போது வாய்ப்பாடை பயன்படுத்தக்கூடாது. 61 பிளஸ் 3 பெருக்க கிடைப்பது 64. 1/2 பெருக்கல் 64. 64 இரண்டால் வகுக்க நமக்கு கிடைப்பது 32 சதுர மீட்டர். 32 பரப்பு என்றால் நாம் அதை சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் என குறிப்பிடுவோம். எனவே பரப்பு என்பது இங்கே -+32 சதுர சென்டிமீட்டர் ஆகும். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் பரப்பு 32 சதுர அடிகள், சதுர சென்டிமீட்டர் சொல்லலாம் அல்லது சதுர அடிகள் என குறிப்பிடலாம். வீடியோவில் வரும் பாடத்தை நன்கு கவனித்து பேப்பரில் அல்லது கணக்கு நோட்டு புத்தகத்தில் எழுதி கொள்க. எழுதாமல் வெறும் வீடியோவை மட்டும் பார்த்தால் கணக்கு செய்ய வராது.